ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜீவன்யாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் ஆலு பராத்தா எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி, இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த பராத்தா செய்கிறதுக்கு இன்றைக்கி நான் ஒரு பாத்திரத்தில் இந்த கப்பால் ஒரு கப் அளவுக்கு கோதுமை எடுத்திருக்கேன். இது கிட்டத்தட்ட 250 கிராம் இருக்குது. இது கூட ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய், 1 ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன். சேர்த்து இதை நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. மாவு, உப்பு, எண்ணெய் மூணும் நல்லா கலந்து வர மாதிரி இதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இது கூட கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து சப்பாத்தி மாவு பதத்துக்கு நல்லா சாஃப்டாக பிசைஞ்சு எடுத்துக்கலாம். பாருங்கள், நான் இந்த அளவுக்கு சாஃப்டாக பிசைஞ்சிருக்கேன். கை வச்சு ப்ரெஸ் பண்ணும்போது எந்த அளவுக்கு நமக்கு அமுங்குது பாருங்கள். இந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்கணும். இப்போ இது மேலே கொஞ்சமாக எண்ணெய் தடவி அப்படியே மூடி வச்சுருவோம். இது ஊறட்டும், அதுக்குள்ளே நம்ம மசாலா ரெடி பண்ணிக்கலாம். மசாலா ரெடி பண்ணுறதுக்கு இன்றைக்கி நான் 3 மீடியம் சைஸ் உருளைக்கிழங்க வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேங்க. அதை ஃபஸ்ட்டு நல்லா மேஷ் பண்ணிக்கலாம். உருளைக்கிழங்கு நல்லா உதிர்த்து எடுத்ததுக்கப்புறமா நான் ஒரு ஸ்பூன் வச்சு இதை நல்லா மசித்து எடுத்துக்கிறேங்க. ஸ்பூன் வச்சு இந்த மாதிரி மசிக்கும்போது நமக்கு கொஞ்சம் கூட கட்டி இல்லாமல் உருளைக்கிழங்கு நல்லா வரும். மசிச்சாச்சு. இப்போது ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் சூடானதும் பொடியை நறுக்கின ஒரு வெங்காயத்தை சேர்த்துக்கிறேன். பொடியை நறுக்கின ஒரு பச்சை மிளகாய், ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து இதை நல்லா வதக்கிக்கலாம். இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போய் வெங்காயம் நல்லா வதங்கி சாஃப்டாகி வரணும். அந்தளவுக்கு இதை வதக்கிக்கலாம். பாருங்கள், வெங்காயம் நல்லா வதங்கி வந்துருச்சு. இப்போ இது கூட 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள், அரை ஸ்பூன் கரம் மசாலா, 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், அரை ஸ்பூன் ஜீரகத்தூள், ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு ஆம்ச்சூர் பவுடர் சேர்த்துக்கிறேன். இது புளிப்புக்காக தான். உங்கள்கிட்ட இல்லைனா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கோங்க. இது கடையில் கிடைக்குது. வீட்டிலையே எப்படி செய்கிறது அப்படிங்கிறதுக்கான வீடியோட லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன். தேவைப்பட்டால் பார்த்துக்கோங்க. இது வெறும் காஞ்ச பச்சை மாங்காவோட பவுடர் தாங்க. இப்போது ஒரு நிமிஷம் நல்லா வதக்கிறதுக்கப்புறமா இது கூட உருளைக்கிழங்குக்கு தேவையான உப்பு சேர்த்து ஒரு டைம் கலந்து விட்டுறலாம். கலந்ததுக்கப்புறமா இது கூட நம்ம ஏற்கனவே வேக வச்சு மசிச்சு வச்சுருக்கக்கூடிய உருளைக்கிழங்குகளை சேர்த்துக்கலாங்க. சேர்த்து அந்த மசாலா எல்லாம் உருளைக்கிழங்கோட நல்லா கோட்டாகி சேர்ந்து வரணும். அந்த அளவுக்கு இதை வதக்கிக்கலாம். ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. பாருங்கள், நமக்கு உருளைக்கிழங்கு நல்லா சேர்ந்து வர ஆரம்பிச்சிருச்சு. ஒரு 2 நிமிஷம் இந்த மாதிரி செய்யும்போது உருளைக்கிழங்கு நல்லா மசிஞ்சு இந்த அளவுக்கு வந்துடும். இப்போ இதில் கொஞ்சமாக கொத்தமல்லி இலை தூவி ஒரு டைம் கலந்து விட்டு இதை எடுத்து ஆற வச்சிடலாம். இது நல்லா ஆறினதுக்கப்புறமா இதை நான் மீடியம் சைஸில் பால் மாதிரி இந்த மாதிரி உருண்டைகளாக செஞ்சு வச்சுருக்கேன். 6 உருண்டை வந்திருக்கு. அடுத்ததாக பாருங்கள், நமக்கு சப்பாத்தி மாவு நல்லா ஊறி வந்துருச்சு. இதை ஒரு டைம் திரும்பவும் பிசைஞ்சு விட்டுடலாம். ஒரு டைம் நல்லா பிசைஞ்சு விட்டதுக்கப்புறமா இதை சப்பாத்தி நமக்கு என்ன சைஸில் வேணுமோ அதுக்கு ஏற்ற மாதிரி உருண்டைகளாக செஞ்சு வச்சுக்கலாம். இந்த மாதிரி உருண்டைகள் செஞ்சதுக்கப்புறமா நம்ம சப்பாத்தி தேய்க்க ஆரம்பிச்சிடலாங்க. ஃபஸ்ட்டு கொஞ்சமாக கோதுமை மாவு தூவி விட்டுட்டு அதுக்கு மேலே நம்ம செஞ்சு வச்சுருக்கக்கூடிய அந்த உருண்டையை வச்சு தேய்ச்சிக்கலாம். ஃபஸ்ட் டைம் தேய்க்கும்போது இது ரொம்ப பெருசாக, ரொம்ப மெலிசாக தேய்க்க வேணாம். ஓரளவுக்கு மீடியம் சைஸில் நல்லா திக்காகவே தேய்ச்சிக்கோங்க. இந்த அளவுக்கு திக்காக தேய்ச்சா நமக்கு கரெக்டாக இருக்கும். இந்த அளவுக்கு தேய்ச்சதுக்கப்புறமா இதில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கக்கூடிய மசாலாவை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கரெக்டாக ஃபோல்டிங் மாதிரி இந்த மாதிரி மடிப்பு மடிப்பாக எடுத்து இதை ஜாயின் பண்ணிக்கலாம். ஜாயின் பண்ணதுக்கப்புறமா இது மேலே இருக்கு இல்லைங்களா அந்த எக்ஸ்ட்ரா மாவு, அதை இந்த மாதிரி கரெக்டாக சுற்றி விட்டீங்க அப்படின்னா தனியாக வந்துடும். அதை தனியாக எடுத்துடலாம். இப்போ அது மேலே லைட்டாக கோதுமை மாவை நம்ம அப்ளை பண்ணிக்கலாங்க. அப்ளை பண்ணிவிட்டு திருப்பி வச்சு இதை தேய்க்க ஆரம்பிச்சிடலாம். திரும்ப தேய்க்கும்போது ரொம்ப ப்ரெஸ் பண்ணி ரொம்ப அழுத்தி தேய்க்காதீங்க. உள்ளே வச்சுருக்கக்கூடிய ஸ்டஃபிங் வந்து நமக்கு வெளியில் வந்துடும். ஏன்னா நமக்கு ஸ்டஃபிங்கும் ரொம்ப சாஃப்டாக இருக்கும், நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க சப்பாத்தி மாவும் ரொம்ப சாஃப்டாக தான் இருக்கும். அதனால் லைட்டாக ப்ரெஸ் பண்ணி தேய்ச்சி விட்டுக்கோங்க. இப்போ வந்து ரொம்ப மெலிசாக தேய்க்கக்கூடாது, ஓரளவுக்கு திக்காக தான் இது வரும். பாருங்கள், நான் இந்த அளவுக்கு திக்காக தேய்ச்சி வச்சுருக்கேன். இப்போது ஸ்டவ்வில் நான் தோசைக்கல் வச்சுருக்கேங்க. கல் சூடானதுக்கப்புறமா கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கலாம். இந்த மாதிரி எண்ணெய் தேய்ச்சதுக்கப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கக்கூடிய பராத்தாவை இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்து ஒரு 1 நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுருங்க. திருப்ப வேணாம், 1 நிமிஷம் கழித்து இதை நம்ம திருப்பி விட்டுக்கலாம். திரும்பவும் 1 நிமிஷம் கழித்து திருப்பி விடுங்க. இப்போ இது மேலே நம்ம தேவைப்பட்டால் ஆயில் அப்ளை பண்ணிக்கோங்க. ஆயில் அப்ளை பண்ணும்போது நமக்கு ரொம்ப சாஃப்டாக இருக்கும், அதே சமயம் நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும். நீங்கள் நெய் கூட யூஸ் பண்ணிக்கலாம், அது உங்களோட விருப்பம்தான். ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ரெண்டு பக்கமும் நல்லா திருப்பி போட்டு வேக விட்டு இதை எடுத்துக்கலாம். பாருங்கள், வேகும்போது நல்லா நமக்கு ஃப்ளஃபியாக வருங்க.
ரொம்ப சாஃப்டாக, அதே சமயம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதுக்கு சைரிஷ் எதுவுமே தேவைப்படாது. பாருங்கள் நல்லா வெந்துருச்சு, இதை எடுத்துடலாம். இதே மாதிரியே நம்ம எவ்வளோ பரோட்டா ரெடி பண்ணி வச்சுருக்கோமோ அது எல்லாத்தையுமே ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாங்க. அவ்வளோதாங்க, நமக்கு ரொம்பவே டேஸ்டியான ஆலூ பரோட்டா ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக் எனக்கு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஜீவனியாஸ் கிச்சனை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃபேமிலி, ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.